சென்னை கொளத்தூர் பகுதியில் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களை சந்தித்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உணவு மற்றும் நிவாரணப் பொருட்களை வழங்கினார். இது தொடர்பான தகவல்களை எமது செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ், இது தொடர்பான தகவல்களை நீங்க பதிவு செய்யலாம். ரேவதி, சென்னையில் தொடர்ந்து பெய்து வரக்கூடிய அந்த கனமழையின் காரணமாக சென்னையினுடைய பல்வேறு இடங்களிலும் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் பாதுகாப்பான இடங்களிலே தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக கொளத்தூர் ஒரு தாழ்வான பகுதியாக பார்க்கப்படுகின்றது. அந்த இடத்தில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்கள் அரசு அலுவலகங்கள், கட்டிடங்கள், பள்ளிகள், சமுதாய கூடங்கள் போன்ற இடங்களிலே தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். முதலமைச்சர் காலை முதல் பல்வேறு இடங்களுக்கும் சென்று ஆய்வு நடத்தி வருகின்றார். அந்த வகையில் கொளத்தூர் சென்ற அவர் அந்த தாழ்வான பகுதிகளில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களை நேரிலே சந்தித்து அவர்களுடைய குறைகளை கேட்டறிந்தார். அதே போல அவர்களுடைய அந்த உடைமைகளுக்கு பாதுகாப்பு வழங்கப்படும் என்றும், அவர்களுடைய குடியிருப்புகளை சூழ்ந்திருக்கக்கூடிய தண்ணீர் விரைந்து வெளியேற்றப்படும் என்றும் பொதுமக்களுக்கு உறுதியளித்தார். அதனைத் தொடர்ந்து பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களை நேரில் சந்தித்து அவர்களுக்கு உணவுகளையும் வழங்கினார். அதே நேரத்தில் அவர்களுக்கு தேவையான அந்த மளிகை, அரிசி உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களையும் முதலமைச்சர் வழங்கினார். காரணம், இந்த அவர்களுடைய அந்த இயல்பு வாழ்க்கை என்பது பாதிக்கப்பட்டிருக்கிறது. பெரும்பாலான மக்கள், அடித்தட்டு மக்கள் தினசரி பூ வியாபாரம், காய்கறி வியாபாரம் போன்ற இந்த சாதாரண தொழில் செய்யக்கூடிய மக்களாக இருக்கக்கூடிய காரணத்தால் அவர்களுடைய இந்த வாழ்வாதாரம் என்பது பாதிக்கப்பட்டிருக்கிறது. எனவே அவர்களுக்கு உதவிடக்கூடிய வகையிலே அவர்களுக்கு மதிய உணவு மற்றும் தேவையான அந்த அத்தியாவசிய பொருட்களும் முதலமைச்சர் வழங்கியிருக்கின்றார். உடன் அமைச்சர் சேகர் பாபு மற்றும் அதிகாரிகள் உடன் சென்று இந்த ஆய்வினை மேற்கொண்டார்கள். அது மட்டுமில்லாமல் மேலும் பாதுகாப்பற்ற முறையில் யாரும் வீடுகளிலே தங்கியிருக்க வேண்டாம் எனவும், உடனடியாக அருகில் இருக்கக்கூடிய பள்ளிகள் அல்லது பாதுகாப்பான இடங்களில் வந்து தங்க வேண்டும் எனவும் அரசு சார்பில் மக்களுக்கு தேவையான வசதிகள் செய்து தரப்படும் என்றும் உத்தரவாதத்தையும் முதலமைச்சர் வழங்கியிருக்கின்றார். இதே போல இப்ப மதிய உணவு வழங்கப்பட்டிருக்கின்றது. இரவு உணவு வழங்குவதற்கு தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு முகாம்களிலும், அதாவது தற்காலிக முகாம்களாக செயல்படக்கூடிய பள்ளிகள், இந்த அரசு கட்டிடங்கள் போன்றவற்றெல்லாம் எத்தனை பேர் தங்கியிருக்கிறார்கள், ஒவ்வொரு பகுதிக்கும் அந்த அரசு அலுவலர்களுக்கு முக்கியமான அந்த உத்தரவுகள் இடப்பட்டிருக்கின்றது. யாரும் உணவில்லாமல் தவிக்க கூடாது. அனைவருக்கும் உணவு கட்டாயம் வழங்கப்பட வேண்டும். அவர்களுக்கு தேவையான முதலுதவி, மருத்துவ உதவி, அத்தியாவசிய பொருட்கள், போர்வைகள் போன்றவை வழங்கப்பட வேண்டும் என்று முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கின்றார். எனவே அதிகாரிகள் ஏற்கனவே செய்து வரக்கூடிய பணிகள் இன்னும் துரிதப்படுத்த வேண்டும் எனவும் முதலமைச்சர் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருக்கின்றார். அதே நேரத்தில் பல்வேறு பகுதிகளுக்கும் சென்று பொதுமக்களுடைய அந்த இயல்பு வாழ்க்கை எந்த அளவிற்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது, அவர்களுடைய தேவைகள், மேற்கொண்டு தேவைகள், உடனடி தேவைகள் என்பது என்னவாக இருக்கிறது என்பதை குறித்தெல்லாம் முதலமைச்சர் கேட்டறிந்து வருகின்றார். முதலமைச்சரிடம் நேரடியாக வந்து மக்கள் தங்களுடைய கருத்துக்களை, குறைகளை தெரிவிக்கிறார்கள். திடீரென பெய்த மழையின் காரணமாக தங்களுடைய உடைமைகள் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும், தங்களுடைய இயல்பு வாழ்க்கை என்பது தற்போது பாதிக்கப்பட்டிருப்பதாக முதலமைச்சரிடம் தெரிவித்தார்கள். எனவே அவர்களுடைய குறைகளை கவனமாக கேட்டறிந்த முதலமைச்சர் நிச்சயம் தேவையான ஏற்பாடுகள் செய்து தரப்படும் என்று மக்களிடம் வாக்குறுதி அளித்திருக்கின்றார். அமைச்சர்களுக்கும் சில கட்டளைகளை உடனடியாக பிறப்பித்திருக்கின்றார். எந்த இடத்திலும் யாரும் பாதிக்கப்பட்டு அவர்கள் தவிக்க கூடாது, உடனடியாக தேவையான அந்த வசதிகளை செய்து தர வேண்டும் என்று முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கிறார். உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி ராஜேஷ்.